உயிர் போறதுக்கு ஏதாவது துருவ முடிவு இல்லைங்களா? இல்ல அது எங்க வேணாலும் போயிட்டு போகுது, எங்கேயோ நம்ம உடம்போட்டு வழியே போயிட்டு அதுக்கு போய் சேர்றதுக்கு இதுலயே ஒரு இடம்லாம் நம்ம வேணுங்கிறது அது என்னன்னா சாஸ்திரங்கள் மோகம் மூச்சு லோகம் நரகலோகம் என்னெல்லாமோ இது பண்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பழையபடி வந்து வெட்ட வழிங்கும் போது வெட்ட வழிக்கு போயிருது, அவ்வளவு நம்ம பாடியை விட்டு வெளிக்கு போயிருது. வெளியே போனது பழையபடி பழையபடி உடல் வேண்ட தேவைப்படும் போது உடல் எடுத்து உள்ளது. அதனால இது நம்ம மனசுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து மனசுக்கு வந்து எங்கே வேணாலும் போகிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. மனசு வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், உடலுக்கு எங்கே வேணாலும் போக முடியாது, மனசு எங்கே வேணாலும் போகும். அதனால அது வெளியே நம்ம உடலை விட்டு வெளியே போயிடுது. அதனால அது வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகுதுங்கிறதுனா அது கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக சில கற்பனைகள் வச்சுருப்பாங்க, சொர்க்கம் நரகம் எல்லாம் வச்சு. உண்மையிலே சொர்க்க நரகங்கிறதெல்லாம் நம்முடைய மறுபிறவியில் வந்து வரக்கூடிய இன்ப துன்பங்களை தான் அப்படி சொல்லிக்கிட்டுறாங்க. நம்ம ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கர்மா வேண்டிய அவசியம் இல்லை, கர்மா தேர்ப்படி பிறக்கிறோம் போனால் அவன் தான் சொர்க்கத்தில் நரகத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு புது பிறவி ஃப்ரெஷ்ஷாக பிறந்துட்டு போயிடலாமே, இந்த இதுகளே பண்ண வேண்டியதில்லையே. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறாங்க எல்லாம் அவசியம் இல்லை. அதான் நரகத்தில் போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடறாங்கள பிறகு நம்ம எந்த பாவமும் பண்ணாமலே நல்ல பிறவியாக பிறந்துட்டு போகலாம்களா? அந்த மாதிரி இல்லாதபடி இது வந்து அது சும்மா கற்பனைக்கு அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. இது ஆனால் என்னங்கன்னா நம்முடைய பிறவிக்கு காரணமாக நம்முடைய முற்பிறவிகள் முன்னால் செய்யக்கூடிய வினைகள் அமைஞ்சிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி நம்ம இல்லை சிலது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தினதும் இருக்கும். அதாவது அதில் உள்ள அந்த உள்ளார்ந்த விஷயங்கள் உண்மையானது, அதில் எதை சொல்ல வரணும்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குற மெசேஜை எடுத்துக்கிடணும். அந்த மெசேஜ் வந்து சில கவர்களெல்லாம் போட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பில்லு இருக்கும், பில்லையும் அட்டையை கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் போடணும், அந்த பில்லை கழுக்க தொங்க அந்த லேபிளை கட்டி கழித்து கழிச்சு போடணும். அதே என்னோட நான் இங்கே போவேன்ட்டு போகக்கூடாது. அதே மாதிரி சில இதுகளெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபிட்டிங்ஸை சேர்த்து விட்டுருப்பாங்க. அதில் முழுக்க ஏற்றுக்கணுங்கிறது இல்லை, அதில் உள்ள சாராம்சம் வந்து கரெக்டானது தான் வந்து எடுத்துக்கிட்டோம். இல்லை இப்போ அதாவது சிலவங்களுக்கு சில வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல வரும்போது நல்ல ஒரு சாநித்தியம் கிடைக்கும். சிலவங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணங்கள் ஏற்படும். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங்கெல்லாம் இந்த பக்தி வடிவில் தான் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பாசிட்டிவ் திங்கிங் சொல்லி அதை ஒரு சயின்ஸாகவே டெவலப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லதே நினச்சிக்கிட்டுங்கன்னு சொல்லி இப்போ என்ன உதாரணமாக என்னன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும், கொடுக்கலன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் கையில் பணம் இல்லை, நீங்கள் எங்கெங்கெல்லாமோ சோர்ஸ்லலாம் ட்ரை பண்ணுறீங்க முடியல, கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு கோயிலில் போய் என்ன எப்படியாவது காப்பாற்றுப்பான்னு சொல்லி பொறுப்பை இறைவன் கையில் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்ததுனால மறுநாள் அங்கே ஒன்று அந்த 10 லட்சம் ரூபாலாம் அவருக்கு போய் சேரப்போகிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் மானசீகமாக ஒரு பொறுப்பை கொடுக்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி அணை தூங்க முடியும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு மனோ ஏதோ ஒரு நல்ல நம்பிக்கையை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நினைக்கிறதுனால மொத்தத்தில் நீங்களே அதை டீல் பண்ண முடியாததுங்கிறது இன்னொருத்த கையில் பொறுப்பை கொடுக்கறதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கும் நீட்டு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் ஒரு சாந்தி கிடைக்கும். இப்போ சிலவங்களுக்கு என்ன ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லேருந்து விடுபட முடியலைன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய மனசே வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக மாறி என்னங்கன்னா அவங்களே ஒரு மென்டல் பேஷண்ட்டாகவே மாறிடுவாங்க. மென்டல் பேஷண்ட்டாக மாறியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கவலை கிடையாது இல்லையா, அவங்களே செல்ஃபாகவே பைத்தியமாகவே மாறிடுவாங்க. பைத்தியமாக மாறியாச்சுன்னா பைத்தியத்துக்கு எதுக்கு கவலை? அதே மாதிரி நம்ம மைண்டே வந்து அதுவே புரோக்கன் ஆகும், ரெண்டாக புரோக்கன் ஆகி பைத்தியமாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்தி இதெல்லாம் பண்ணும்பொழுது அதெல்லாம் தவிர்க்கப்படும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் போகும்பொழுது அங்கே வந்து சில அற்புதங்கள் நடக்கிற மாதிரி சில இதுகளெல்லாம் அதெல்லாம் சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும் அப்படியே பக்தர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய அற்புதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதனால அவங்களுக்கு வேற ஒன்றும் நடக்குது. இந்த மாதிரி ஒரு மனசாந்தியை ஏற்படுத்தி ஒரு நல்ல மனநிலையை மாற்றி கொடுக்கறதுக்கு சில ஸ்தலங்களை ஏற்படுத்திடுறாங்க. அப்போ அது மேலே நம்ம ஒரு நம்பிக்கை விசுவாசம் வச்சோன்னா இப்போ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கையோ மற்றதோ வைக்கும்பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயம் இருந்தால் தான் நீங்கள் தெய்வத்தின் பக்கத்தில் தெய்வத்துக்கு ஒரு அனுகூல முறையை நீங்கள் வைப்பீங்க. நான் பண்ணுறதெல்லாம் ஐக்கியத்தனமாக தான் பண்ணுவேன், நீ எனக்கு உதவி பண்ணணும்னு யாரும் கேட்க மாட்டோம். அப்போ நான் வந்து நம்ம தர்மப்படி நான் வாழ்வேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி தான் கேட்ப முடியே. அப்போ வந்து நம்முடைய ஒரு அணுகுமுறையை வந்து ஒரு நியாயம் சார்ந்ததாகவும் ஒரு தர்ம நியாயப்படியும் போகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக தான் அமைஞ்சிருது. அதனால என்னன்னா இந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஒரு மானசீகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடும்.
அதனால நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா அந்த உங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்துற மாதிரி சில காட்சிகள் சில நிகழ்வுகள் இதெல்லாம் கூட நடக்கும். அதனால அந்த மாதிரி சில உதவி பண்ணுது. ஆனா கர்மாக்கள்லாம் என்னன்னு சொன்னா அந்த அதை தெரிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நல்ல கர்மாக்கள் செஞ்சுட்டு போறதோட நம்ம வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து அதே நேரத்தில் ஒரு பிராரப்தத்துப்படி மோசமாக வந்தாலுமே அந்த பிராரப்தத்தெல்லாம் அவங்கெல்லாம் மாற்றியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன சொன்னால் நாம முயற்சி பண்ணோம்னு அதில் உள்ள தாக்கத்தில் நம்ம விடுபட முடியும். ஏன்னா கர்மாவுடைய மேம்பட்ட சக்தி நம்ம கையில் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம